அக்கிரமம். உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால், அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய், அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால், அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய். சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன், ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான பாவம். அந்நிய தேவர்களை ஆராதிப்பதையும் சந்திர சூரியர் முதலான வான சேனைகளை சேவிப்பதையும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தடை பண்ணி இருக்கிறார். இது கர்த்தருடைய உடன்படிக்கை. கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுவது அக்கிரமம். அது கர்த்தருக்கு விரோதமான அருவறுப்பு. இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே விக்கிரக ஆராதனையாகிய அக்கிரமமும் அருவறுப்பும் காணப்படக்கூடாது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். பூர்வ காலம் முதலாகவே ஜனங்கள் சந்திர சூரியர் முதலான வான சேனைகளை சேவித்து வருகிறார்கள். கர்த்தர் இவற்றை ஆராதிக்க கூடாது என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு விலக்கி வைத்திருக்கிறார். ஒரு சிலர் வான சேனைகளை ஆராதியாமல் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்து அவற்றை ஆராதிக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான பாவமாகவும் கர்த்தருடைய பார்வையிலே இது அக்கிரமமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களை ஆராதிப்பது கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுகிற செயல். இந்த அக்கிரமத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களை தண்டிக்கும் முன்பாக அவர்களுடைய அக்கிரமம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதற்காக காணப்பட்டால், அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய், அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால், அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய் என்று சொல்லுகிறார். சந்திர சூரியரை கர்த்தரை சிருஷ்டித்தவர். அவைகளுக்கு உருவங்களை உண்டாக்கி அவற்றை நமஸ்கரிக்க கூடாது. சிருஷ்டிகரையே சேவிக்க வேண்டும், சிருஷ்டியை சேவிக்க கூடாது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுடைய அக்கிரமம் உறுதி பண்ணப்படும் முன்பாக அவசரப்பட்டு அவர்களை தண்டித்து விடக்கூடாது. ஒருவனுடைய விக்கிரக ஆராதனையை பற்றி இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்படும் போது அதை அவர்கள் நன்றாய் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவன் விக்கிரகத்தை ஆராதித்தது மெய்தான் என்பதையும் இஸ்ரவேலிலே அந்த அக்கிரமமும் அருவறுப்பும் நிச்சயமாய் நடந்தது என்பதையும் உறுதி பண்ணிக் கொள்ள வேண்டும். விக்கிரக ஆராதனைக்காரருடைய அக்கிரமத்தை உறுதி பண்ணுவதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளும் இருக்க வேண்டும். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவசரப்பட்டு யாருக்கும் மரண தண்டனை கொடுத்துவிடக் கூடாது. அவர்களுடைய மரணமும் சாதாரணமான மரணமாயிராது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மீது சாகும்படி கல்லறிய வேண்டும். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய துணிகரமான அக்கிரமத்திற்கு மன்னிப்பு இல்லை. அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். சாவுக்கு பாத்திரமானவனை யாரெல்லாம் கல்லறிய வேண்டும் என்றும் மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். சாவுக்கு பாத்திரமானவன்
இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்படக்கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது என்றும் அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய் என்றும் மோசே சொல்லுகிறார். பாவம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கடுமையாக இருப்பதினால் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு பயப்படுவார்கள். தண்டனையை கடுமையாக்கி ஜனங்கள் மத்தியிலிருந்து தீமையை அகற்ற வேண்டும். குற்றம் செய்யாதவன் சாவுக்கு பாத்திரமானவன் அல்ல. சாவுக்கு பாத்திரமில்லாத ஒருவன் மீது கல்லெறிந்து அவனை கொன்று போட்டால் அவனை கொன்று போட்டவர்கள் மீது இரத்தப்பழி வரும். ஆகையினால் அக்கிரமக்காரனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் அவன் மேல் முந்தியிருக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். அக்கிரமக்காரனை கொலை செய்வதற்காக அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். விக்கிரக ஆராதனைக்காரர்களை சாகும்படி கல்லறியும் போது அவர்களை கொன்றவர்கள் மீது இரத்தப்பழி சுமராது. அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விக்கிரக ஆராதனைக்காரர் மீது கல்லறிந்து அவர்களை கொன்று இப்படியே தீமையை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு விரோதமாக யாரும் பொய்ச் சாட்சியும் சொல்லக்கூடாது. அக்கிரமம் செய்தவனை நிரபராதி என்று சொல்லிவிடக்கூடாது. அதே வேளையில் நிரபராதியை அக்கிரமக்காரன் என்றும் தீர்த்துவிடக்கூடாது. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் ஒருவன் மீது கல்லெறிந்து கொல்லுவதற்கு முன்பு அவன் செய்த அக்கிரமத்தை நன்றாய் விசாரிக்க வேண்டும். அவன் மீது சுமத்தப்பட்ட அக்கிரமம் மெய்யானது என்று இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் உறுதி பண்ணப்பட வேண்டும்.